இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா யூஜேடி அப்படிங்கறத பார்க்க போறோம். யூஜேடி யூஜேடி அப்படின்னு சொன்னா யூனிட் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். யூனிட் ஜங்ஷன் அப்படின்னு சொன்னா யூனினா ஒன்னு, யூனிட்டி அப்படின்னா ஒன்னுன்னு சொல்லுவோம், யூனிட்னா ஒன்னுன்னு சொல்லுவோம். இதுல வந்து ஒரு ஜங்ஷன் தான் இருக்கும் அப்படிங்கறதுனால இதை வந்து யூனிட் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர் அப்படின்னு சொல்றோம். நம்ம ஏற்கனவே நம்ம டிரான்சிஸ்டர் பார்த்தோம், பிஜேடி பார்த்தோம். பிஜேடி அப்படின்றதுல என்ன இருந்துச்சு அப்படின்னு சொன்னா மூணு லேயர் இருந்துச்சு, பிஎன்பி அப்படின்னு பார்த்துருக்கோம், இல்ல என்பிஎன் அப்படின்னு பார்த்துருக்கோம். இதுல வந்து இந்த பிஎன் சேர்ந்து ஒரு ஜங்ஷனு, இந்த என்பி சேர்ந்து ஒரு ஜங்ஷன். ஸோ இதுல வந்து ரெண்டு ஜங்ஷன் இருந்துச்சு. அதே மாதிரி என்பிஎன்லையும் வந்து இங்கே ஒரு ஜங்ஷன் இருக்கு, இங்கே ஒரு ஜங்ஷன் இருக்கு. ஸோ இதுலேயும் ரெண்டு ஜங்ஷன் இருந்துச்சு. ஆனால் இந்த யூஜேடியில் ஒரே ஒரு ஜங்ஷன் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஜங்ஷன் இருக்கு அப்படின்றதுனால தான் இதை வந்து யூனிஜங்ஷன் டிரான்சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம். யூனிஜங்ஷன் டிரான்சிஸ்டரோட கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கும், சிம்பிள்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே வந்து டிரான்சிஸ்டரோட சிம்பிள் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இது வந்து டிரான்சிஸ்டர், அதுக்கு மூணு சிம்பல் இருக்கும், இது டிரான்சிஸ்டர். அடுத்தது என்ன பார்த்தோம், ஃபெட் பார்த்தோம். ஃபெட்னா எப்படி இருக்கும் அப்படின்னா இது வந்து கேட்டு ட்ரை சோர்ஸ் அப்படின்னு இருக்கும்னு பார்த்தோம். டிரான்சிஸ்டர்ல வந்து எமிட்டர் பேஸ் கலெக்டர் இப்படி இருக்கும்னு பார்த்தோம். இது வந்து ஃபெட். யூஜேடியோட சிம்பிள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா இந்த ஃபெட்டோட சிம்பிள் மாதிரியே தான் இருக்கும், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இதுல ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கும், இதுல வந்து இந்த மாதிரி வந்து ஒரு லைன் இருக்கும். இதுதான் வந்துட்டு யூஜேடியோட சிம்பிள். இதுல நம்ம வந்து இதோட டெர்மினல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இது எமிட்டர் B2, B1 அப்படின்னா என்ன அர்த்தம்னா எமிட்டர் பேஸ் ஒன்னு பேஸ் ரெண்டு அப்படின்னு இருக்கும். இப்போ இதுதான் வந்து நம்ம பார்த்த காம்பனன்ஸோட டெர்மினல். இதுதான் வந்து யூஜேடி. யூஜேடியில் என்ன டெர்மினல் இருக்குன்னா எமிட்டர் பேஸ் ஒன்னு பேஸ் ரெண்டு அப்படின்னு இருக்கும். இதுல யூனிஜங்ஷன் அப்படின்றது ஏன் சொல்றாங்க அப்படின்னா நம்ம டிரான்சிஸ்டர்ல ரெண்டு ஜங்ஷன் இருக்கும், மூணு லேயர் இருக்கும்னு பார்த்தோம். இது எப்படி இருக்கும்னா இது வந்து ஒரு என் டைப் சிலிக்கான் பார், என் லைட்லி டோப்டு, நார்மலா எவ்வளோ இருக்கணுமோ அந்த மாதிரி டோப் பண்ண மாதிரி இது வந்து ஒரு என் டைப் சிலிக்கான் பாரு. அதுல வந்து ஹெவியா டோப் பண்ண ஒரு பி டைப் மெட்டீரியல் இருக்கும். இது வந்து பி டைப் மெட்டீரியல். ஒரு நார்மலி டோப்டு என் சிலிக்கான் பார்ல என் டைப் சிலிக்கான், இது வந்து என் டைப்பு, இது பி டைப். இதுல வந்துட்டு பியை வந்து டிஃபியூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த டெர்மினல் தான் வந்துட்டு எமிட்டர். இதோட ரெண்டுலையும் வந்து ஓமி கான்டாக்ட் பொருத்தி இதை வந்து பி டூ பேஸ் டூ அப்படின்னு சொல்லுவாங்க, இதை பேஸ் ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து இதோட கன்ஸ்ட்ரக்ஷன். ஒரு என் டைப் சிலிக்கான் பார்ல ஒரு ஹெவி டோப்டு பி டைப் மெட்டீரியல் வந்து டிஃபியூஸ் பண்ணியிருப்பாங்க. எப்படி இருக்கு, ஸோ இங்கே வந்து ஒரு பி என், இங்கே வந்து ஒரே ஒரு ஜங்ஷன் தான் இருக்கு இல்லையா. ஸோ அதனால தான் இதை வந்து யூனி ஜங்ஷன் டிரான்சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே ஒரு ஜங்ஷன் தான் இருக்கு அப்படின்றதுனால தான் இதை வந்து யூனி ஜங்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து எமிட்டர், இது வந்து பேஸ் டூ, இது பேஸ் ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு டைப், இந்த ரெண்டு கான்டாக்ட்ஸ் இருக்குல்ல, இந்த ரெண்டு டெர்மினல் இருக்குல்ல, இது ரெண்டுக்கும் நடுவில் உள்ள ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்டர் பேஸ் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர்பிபி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நார்மலா இப்போ ஒரு ரெசிஸ்டர் இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த ரெண்டுக்கும் இந்த ரெண்டுக்கும் நடுவில் நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் இல்லையா. அதே மாதிரி இதுல இந்த எண்டுக்கும் இந்த எண்டுக்கும் நடுவில் உள்ள ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்டர்பேஸ் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்துட்டு இந்த யூஜேடி அப்படிங்கறதோட கன்ஸ்ட்ரக்ஷன் இப்படிதான் இருக்கும். எப்படின்னா ஒரு என் டைப் சிலிக்கான் பார்ல ஒரு பி டைப், ஹெவி டோப்டு பி டைப் வந்து டிஃபியூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த பி டைப் தான் எமிட்டரு. அந்த என் டைப்போட ரெண்டு ரெண்டுலையும் பி ஒன் பி டூ அப்படின்னு சொல்லி ரெண்டு டெர்மினல் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து இதோட கன்ஸ்ட்ரக்ஷன். இதுதான் வந்து இதோட யூஜேடியோட சிம்பிள். இந்த ஆபரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா
நம்ம பிஎன் ஜங்ஷன் டையோடு பார்த்த போதும் சரி, டிரான்சிஸ்டர் பார்த்தபோதும் சரி, அதுக்கப்புறம் நம்ம ஃபெட் பார்த்தபோதும் சரி, அதுக்கு பயாசிங் அப்படின்றது ஒன்று பார்த்தோம். பயாசிங் அப்படின்றது என்னன்னா, நமக்கு தேவையான ஒரு மாதிரி ஒர்க் பண்ணணும் அப்படின்றது தான் ஒரு ஒரு காம்போனண்ட்டுமே நம்ம வந்து கிரியேட் பண்ணுறோம். அது எப்படி ஒர்க் ஆகணும்னா, அதுக்கு எந்த மாதிரி சப்ளை கொடுத்தா அது நமக்கு தேவையான மாதிரி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதுக்கு தான் வந்து பயாசிங் பண்ணுறோம். அந்த மாதிரி தான் இதுலையும். இது வந்து ஒரு N டைப் சிலிக்கான் பாரு, இது P டைப் ஹெவி டோப்டு, இது P, இது N, இது எமிட்டர், இது B2, இது B1. இதோட ஒர்க்கிங் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த இந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஈக்குவலண்டான இன்னொரு சர்க்கியூட் இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துக்கிட்ட வந்து பி ஒன் சாரி பிஎனுக்கு நடுவில் ஒரு ஜங்ஷன் ஒன்று கிரியேட் ஆகுமா, அந்த பிஎன் ஜங்ஷனை ஒரு டயோடா ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. இதுக்கும் இதுக்கும் நடுவில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும் அப்படின்னு சொன்னோமா, அந்த ரெசிஸ்டன்ஸை வந்து இந்த மாதிரி போடுறோம், ஆர் பி டூ ஆர் பி ஒன். இது பி டூன்ற டெர்மினல், இது பி ஒன் அப்படிங்கிற டெர்மினல், இது டி, இது எமிட்டர். இப்ப இந்த பிஎன் ஜங்ஷனை வந்து இந்த டயோடு வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. இந்த பி டூக்கும் பி ஒன்னுக்கும் நடுவில் இருக்கிற பி டூக்கும் பி ஒனுக்கும் நடுவில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸை இது இந்த ரெசிஸ்டர்ஸ் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. ஏன் இதை இங்கே பிரிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா, இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு நடுவில் இந்த பிஎன் ஜங்ஷன் வந்து டிஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனால அந்த ரெசிஸ்டன்ஸை ரெண்டாக பிரிச்சு பி டூ பி ஒன் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்துட்டு யூஜிடியோட ஈக்குவலன் சர்க்கியூட்டு. இது ஈக்குவலன்ட் சர்க்கியூட்டு. இப்போ ஆப்ரேஷன் எப்படி அப்படின்றத பார்க்கலாம். என்ன அப்படின்னா, இதோட பயாசிங்கிறது எப்படி இருக்கும்னா, இந்த பி டூ பி ஒன் அப்படிங்கிறதுக்கு இந்த பி டூ அப்படின்றது எப்பவுமே பாசிட்டிவ்ல இருக்கும். எதை பொறுத்துன்னா, பி ஒன்னை பொறுத்து எப்பவும் பாசிட்டிவ்ல கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, பாசிட்டிவ் வோல்டேஜ் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த பி என் ஜங்ஷன் அப்படிங்கிறது ரிவர்ஸ் பயாஸ்ல இருக்கிறதா வச்சுக்கோம். ரிவர்ஸ் பயாஸ்ல இருக்கு, சாரி ஃபார்வர்ட் பயாஸ்ல இருக்கு. இப்ப இந்த சுவிட்ச் வந்து ஓபன்ல இருக்கு, சோ இங்க எதுவுமே கனெக்ட் ஆகல அப்படின்றப்ப நான் வந்து இந்த இடத்துல சப்ளை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா, இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ், பாசிட்டிவ் இது நெகட்டிவ் அப்படின்னு சொன்னா, இந்த என் டைப்ல உள்ள எலக்ட்ரான்ஸ் எல்லாம் வந்து இப்படியே மூவ் ஆயிட்டு இந்த பக்கம் போயிட்டு வந்துட்டே இருக்கும். எலக்ட்ரான்ஸ் வந்து டுவர்ட்ஸ் இந்த பக்கம் மூவ் ஆகும். இங்க வந்துட்டு ஐபி அப்படின்ற கரண்ட் வரும். நமக்கு வந்து இப்ப நார்மலா இங்க சப்ளை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா, இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் வந்து இந்த பக்கமா மூவ் ஆகும். இங்க சப்ளை எதுவுமே கொடுக்கல அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல இந்த ஜங்ஷன் வந்துட்டு ரிவர்ஸ் பயாஸ்ல ஒர்க் ஆகும். ஏன் அப்படின்னு சொன்னா, நம்ம இந்த இடத்துல ஒரு சப்ளை கொடுத்த உடனே இந்த இடத்துல வந்து இது பி டூ இது பி ஒன் ரெசிஸ்டன்ஸ், இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பி டூ அப்படின்னு பார்த்திருக்கோம், இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பி ஒன் அப்படின்னு பார்த்திருக்கோம். நான் இங்க சப்ளை கொடுத்த உடனே வந்து இந்த இடத்துல வந்து வி ஒன் அப்படின்ற ஒரு வோல்டேஜ் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த வோல்டேஜ் என்ன அப்படின்னா, இந்த இந்த ஜங்ஷனை தான் நம்ம வந்து டயோட் அப்படின்னு சொல்லியிருந்தோம், இந்த ஜங்ஷனை தான் டயோட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த இடத்துல ஒரு வோல்டேஜ் கிரியேட் ஆகுது அப்படின்னு சொன்னா, அது வந்து இந்த கேத்தோடுல கிடைக்கும். இந்த கேத்தோடுல வந்து சப்ளை கிடைக்குது, பாசிட்டிவ் வருது அப்படின்னு சொன்னா, இது வந்து மைனஸ் ரெண்டு நெகட்டிவ், இது பாசிட்டிவ். இந்த இடத்துல ஒரு வோல்டேஜ் கிரியேட் ஆகுது அப்படின்னா, இங்க நம்ம எந்த சப்ளையுமே கொடுக்காதப்ப இந்த இடத்தோட கேத்தோடுல வந்து பாசிட்டிவ் வருது அப்படின்னு சொன்னா, நம்ம ஃபார்வர்ட் பயஸ்ல சாரி ரிவர்ஸ் பயஸ்ல ஒர்க் ஆகும். நம்ம வந்து பிஎன் ஜங்ஷன்லயே பார்த்திருப்போம், ஒரு பிஎன் ஜங்ஷனோட பில வந்து பாசிட்டிவும் பேட்டரியோட பாசிட்டிவும் என்ல வந்து நெகட்டிவும் கொடுத்துருந்தா ஃபார்வர்ட் பயஸ், அந்த என் டைப்ல வந்து நான் பாசிட்டிவ் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னா அது வந்து நெகட்டிவ்ல ஒர்க் ஆகும், ரிவர்ஸ் பயஸ்ல ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லல, அதே கான்செப்ட் தான் இங்க. ஸோ இங்க நான் சப்ளை கொடுத்தோன்னா இங்க ஒரு வோல்டேஜ் கிரியேட் ஆகும் அப்படின்றதுனால இந்த ஜங்ஷன் வந்து ரிவர்ஸ் பயஸ்ல ஒர்க் ஆகும். அப்ப இந்த இடத்துல எனக்கு எந்த விதமான கரண்ட்டுமே ஃப்ளோ ஆகாது, எமிட்டர்ல எந்த வித கரண்ட்டுமே ஃப்ளோ ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இந்த சுவிட்ச் வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுறேன், க்ளோஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து நான் சப்ளை கொடுக்குறேன். ஜீரோல இருக்கு அப்படின்னு சொன்னா ஓப்பன்ல இருக்கிறதா இருக்கும், அப்ப ரிவர்ஸ் பயஸ்ல தான் இருக்கும். அடுத்து நான் இப்ப வந்து இதை கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்றேன், ஒன்னு அப்படின்னு எக்ஸாம்பிளுக்கு இன்க்ரீஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, இந்த வோல்டேஜ் வந்து இங்க கிரியேட் ஆகிற வோல்டேஜை விட கம்மியா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அப்பவும் இந்த ஜங்ஷன் வந்துட்டு ரிவர்ஸ் பயஸ்ல தான் ஒர்க் ஆகும், அப்பயும் நமக்கு இங்க எந்த விதமான கரண்ட்டும் ஃப்ளோ ஆகாது.
சப்போஸ் இங்க வந்து ஒரு 2 வோல்ட் எக்ஸாம்பிள் தான், 2 வோல்ட் இருக்கு அப்படின்னு சொன்னா, இங்க 2 வோல்ட் இருக்கு அப்படின்னு சொன்னா, அப்ப இந்த ஜங்ஷன் அப்பயும் ஒர்க் ஆகாது, எந்த கண்டிஷன்லயுமே இருக்கு, ஆன்னு சொல்ல முடியாது, அது ஆஃப்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல இருக்கும். இப்ப இந்த வோல்டேஜை விட நான் இங்க இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா, இப்ப நான் இங்க 3 வோல்ட் கொடுக்குறேன், இங்க 2 வோல்ட் அப்படின்னு சொன்னா, பிஎன் ஜங்ஷன் டயோடு வரும். இங்க வந்து ஃபார்வர்ட் இதுக்கு பாசிட்டிவ் இதுக்கு நெகட்டிவ் வருது அப்படின்னு சொன்னா, இங்க இதுக்கு பாசிட்டிவ் கொடுத்தோம் அப்படின்னாலே அது வந்து ஃபார்வர்ட் பயஸ்ல ஒர்க் ஆகும். நான் இங்க ஃபார்வர்ட் பயஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா, இது வந்து ஹெவி டோப்டு பி டைப், ஹெவி டோப்டு பி டைப் அப்படின்னு சொன்னா, இங்க இருக்கிற ஹோல்ஸ் எல்லாம் வந்து இங்க மூவ் ஆகும், இங்க மூவ் ஆகிற ஹோல்ஸ் எல்லாம் வந்து இந்த இது வந்து பி 2 ரெசிஸ்டன்ஸ், இது பி 1 ரெசிஸ்டன்ஸா, ஸோ இங்க மூவ் ஆகிற ஹோல்ஸ் எல்லாம் இந்த பி 1 அட்ராக்ட் பண்ணப்படும். அந்த மாதிரி அட்ராக்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு கரண்ட் ஃப்ளோ வந்து ஐபி ஐஇ அப்படிங்கிறது வந்து கிரியேட் ஆகும். இந்த மாதிரி இங்க ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மி ஆகுது அப்படின்னு சொன்னா, இந்த கரண்டோட அளவு வந்து இன்க்ரீஸ் ஆகும், வோல்டேஜோட அளவு வந்து கம்மி ஆகும். இப்ப இந்த யூஜேடி வந்து கண்டக்ஷன்ல இருக்கும், அதாவது ஆன்ல இருக்கும்னு அர்த்தம். என்ன அப்படின்னா, இங்க நம்ம எமிட்டருக்கு கொடுக்குற வோல்டேஜ் இந்த பி 1 அப்படின்ற ரெசிஸ்டன்ஸுக்கு அக்ராஸா உள்ள வோல்டேஜை விட அதிகமா போகும்போது இது ஃபார்வர்ட் பயஸ்ல ஒர்க் ஆகும். அந்த மாதிரி ஃபார்வர்ட் பயஸ்ல ஒர்க் ஆனுச்சுன்னா, இங்க உள்ள ஹோல்ஸ் வந்து பி 2 போகும், பி 2 இருக்க ஹோல்ஸ் வந்து பி 1 அட்ராக்ட் பண்ணப்படும். அப்படி அட்ராக்ட் பண்ணது அப்படின்னு சொன்னா, இங்க உள்ள ரெசிஸ்டன்ஸ் குறையும், ரெசிஸ்டன்ஸ் குறைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா, இங்க வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து யூஜேடியோட ஒர்க்கிங் பிரின்சிபல். இந்த யூஜேடியோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பத்தி நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். Thank you.